மறுமுகம் இது மறைக்கப்பட்ட முகம். எந்த ஒன்றும் அதன் மறுபுறத்தில் வேறொன்றை கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா, வாடகைக்கு விடுவது, ஒத்திக்கு கொடுப்பது, அடைமானம் வைப்பது. இந்த மூன்று விஷயம் சம்பந்தமாக நவீன ஆலிம்களினுடைய தவறான போதனைகளும் தவறான வழிகாட்டுதல்களும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது சம்பந்தமான ஆதாரபூர்வமான ஹதீஸுகளையும் தகுந்த விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதுக்கு முயற்சிப்போம். வல்லா அல்லாஹ் உதவி செய்வானாக. நம்ம இந்த பயானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சகோதரர் அல்தாஃபி சொல்றத கேட்போம். ஒத்திக்கு இருக்கிறது, லீஸுக்கு இருக்கிறது ஹலால் ஹராம்னு நேரடியாக ஒன்றும் சொல்லப்படலை, நேரடியாக ஒன்றும் சொல்லப்படலை. ஏன் சொல்லப்படலைன்னா, அந்த காலத்தில் அப்படி ஒரு செட்டப்பே இல்லை. அப்படி லீஸு கூட ஒரு பழக்கம் இருந்தால் தானே லீஸு கூடாதீங்கன்னு இருப்பாங்க, ஒத்திக்கு இருக்கிற ஒரு பழக்கம் இருந்தால் தான் இருக்காதிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இல்லாததுனால நேரடியாக குர்ஆனிலோ ஹதீஸ்லோ சொல்லப்படலை. இப்போ இது சகோதரர் அல்தாஃபி வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நேரடியாக ஹதீஸ்கள்லையும் குர்ஆன்லையும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது வாடகைக்கு அப்படிங்கிறது மாதிரி. நவீன இந்த ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஒத்திக்காக ஒரு வீடு எடுக்கும்போது ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு வீடை வாங்கிக்கிறோம். 2 வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, திரும்ப நம்மளுடைய 2 லட்சம் ரூபாயும் வாங்கிக்கிட்டுறோம், அந்த வீட்டை விட்டு வெளியாகிறோம். இது ஹராம். 2 வருஷம் நாம் அவங்களுடைய வீடை வட்டியாக பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, வாடகை அப்படிங்கிறது வந்து நாம் அவங்களுடைய வீடை பயன்படுத்துறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு கூலி கொடுக்குறோம். அப்போ இது வந்து என்ன பண்ணிடுது, அவங்களுடைய வீடை பயன்படுத்தினதுக்கு நாம் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்றோம். இது தொழில், வட்டி இல்லை. அது என்ன பண்ணுது, இலவசமாக நாம் அனுபவிக்கும் போது அது வட்டியாக வந்துடுது. இந்த 2 விஷயங்களை வச்சு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த 2 விஷயத்தில் வாடகைக்கு வந்து இஸ்லாத்தில் நேரடியான ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒத்திக்கு அப்படிங்கும்போது வந்து நேரடியான ஆதாரம் கிடைக்கும். அதே போல் அடைமானம் வைப்பதற்கும் நேரடியான ஆதாரம் கிடைக்கும். இந்த குத்தகை அப்படிங்கிறது புகாரியில் பார்க்கலாம், புகாரி முஸ்லீம் எல்லா ஹதீஸ்களையும் குத்தகை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நிறைய ஹதீஸுகள் பதிவிடப்பட்டிருக்கும். குத்தகைக்கு விடுவது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தடை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமாக என்ன பண்ணியிருக்கும், நிறைய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கும். இது சம்பந்தமான விளக்கங்கள் இங்கே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த குத்தகைக்கு விடுவது தான் நவீனமடைந்து வாடகையாக மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஒத்திக்கு அப்படிங்கிறது வந்து லீஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இங்கிலீஷில், லீஸுக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் மார்க்கம் அனுமதிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து வாடகை அப்படிங்கிறது சரியா தவறா அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இஸ்லாத்தில் எந்த ஆதாரமும் இல்லைன்னு இப்போ சகோதரர் சொன்னார்ல, நம்ம பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வர்றாங்க. அங்கே தங்குவதற்காக ஒரு வீடு கொடுக்கப்படுகிறது. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய வீடை கொடுத்துட்டு வெளியாகிறாங்க. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எந்த வாடகையும் கேட்கலை. வாடகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஏன் இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி தன்னுடைய பணத்தை, மாதத்தினுடைய ஒரு தொகையை அவங்களுக்கு வாடகையாக கொடுக்கலை? இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய தன்னுடைய கை காசை கொடுக்காட்டியும் மார்க்கத்திற்கு பணியாற்றக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போரில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள்கள், வெற்றி பரிசுகளை வந்து ஏன் இந்த வீட்டுடைய வாடகைக்காக அவங்க பயன்படுத்தலை அப்படிங்கிறது இங்கே கேள்வி நம்பர் 1. 2வது கேள்வி என்னன்னு சொன்னால், மக்காவிலேருந்து முஹாஜிர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. ஹிஜ்ரத் பண்ணதுனால தான் அவங்க பேர் முஹாஜிர்கள், இல்லைன்னா அவங்க மக்காவாசிகள்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்த முஹாஜிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடைக்கலமாக ஒவ்வொரு அன்சாரி தோழர்களோடவும் மதீனாவில் இருக்கக்கூடியவங்களோடவும் சேர்த்து விடுவாங்க. இதில் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இங்கே எந்த முஹாஜிர்களுக்கும் அவர்களுடைய தொழிலில் இருந்தோ, அவர்கள் வேலை செய்தோ, அவர்கள் தங்குவதற்கு வாடகையாக எந்த அன்சாரிகளுக்கும் கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்கவும் சொல்லலை. மாறாக இஸ்லாத்திற்காக உழைக்க சொன்னாங்க. சம்பாதிக்கிறது அவங்களுடையதாகத்தான் இருந்துச்சு. அதை நம்ம பார்க்க முடியும். இந்த வாடகை அப்படிங்கிற ஒரு விஷயமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் பேசும் பொருளாகவே இல்லை. இலவசமாக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒருவர் பிழைப்பதற்காக ஒரு ஊருக்கு வந்தாருன்னா அவங்களுக்கு இலவசமாக தங்குவதற்கு இடம் கொடுத்து அதன் மூலமாக அல்லாஹுவிடம் மறுமையில் நன்மையை எதிர்பார்த்தார்கள். அதனால தான் அந்த வாடகைங்கிறது ஒன்று இல்லாமல் போச்சே ஒழிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த சஹாபாக்களுக்கும் அது வந்து அது சம்பந்தமான அறிவு இல்லாமல் போகலை.
அறிவு இருந்துச்சு. மாறாக அல்லாஹ்வுக்காக என்ன பண்ணாங்க, தர்மம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஐயாமுல் ஜாகிலியாவில் இருக்கும்போதே அந்த விஷயங்கள் நடைமுறையில் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அடிமைகள் ஆக்கிக்கிட்டு அதுக்கு பகரமாக அவங்கள்ட்ட இருந்து அடிமை அப்படிங்கிறத பெற்றுக்குருவாங்க. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிமை முறையை தடை செஞ்சாங்க. இந்த வாடகை அப்படிங்கிறது இந்த அடிமை முறைக்குள்ளே வரும். அதே போல் குத்தகைக்கு விடுறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணாங்க. இந்த குத்தகைக்கு விடுறதுலையும் இந்த வாடகை அடங்கும். இந்த ரெண்டு தவறான விஷயங்களில் இது அடங்கும். இதை நம்ம ஹராம் அப்படின்னு ஆணித்தனமாக அடிச்சும் சொல்லலாம், அப்படியே சொல்லலை நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த விஷயம், நேசிக்காத விஷயம், இப்படியும் நம்ம இதை சொல்ல முடியும். எதை, இந்த வாடகையை. அது சம்பந்தமாக இன்னும் நம்ம பார்ப்போம். எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதுக்கு வாழ்ந்த அதற்கடுத்து வாழ்ந்த எல்லா கலீஃபாக்களுடைய காலத்திலையும் இந்த வாடகைங்கிறது இல்லை. முதல் முதல்ல எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், மூஆவியா அப்படிங்கிற மன்னர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஆட்சிக்கு வர்றாரு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அப்புறம். இந்த மூஆவியாவுடைய காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அபுதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் இந்த மூஆவியாவுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அது சம்பந்தமான ஒரு ஹதீஸு கூட புகாரியில் இடம்பெற்றிருக்குது. 1406 ஹதீஸு. இந்த ஹதீஸில் இடம்பெற்ற சம்பவம், ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும். எதுலனா 9வது அத்தியாயம் 34வது வசனத்தில், யார் பொன்னையும் வெள்ளியையும் திரட்டி வைத்து கொண்டு அவற்றை இறைவழியில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வதைக்கும் வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த அளவுக்கு அபுதர் அல் கிஃபார் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அசாபி கூனல் அவ்வளும் அவங்க. இவங்களுக்கும் இந்த மூவாவியாங்கிறது யாரு, மக்காவினுடைய வெற்றிக்கு பின்பு என்ன பண்ணுறாங்க சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வருது. ஆரம்பத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பயணம் செஞ்சவங்க தான் வந்து யாருன்னா அபுதர் அல் கிஃபாரி. மூவாவியா என்ன சொல்கிறாருன்னா, இது வேதக்காரர்களுக்காக அருளப்பட்ட வசனம், அதாவது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், நமக்கு அப்படி இல்லை, நம்ம பொண்ணையும் பொருளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்தில் பேசுகிறாரு. ஆனால் சொல்கிறாங்க அபுதர் அல் கிஃபாரி, இது நமக்கும் சேர்த்து அருளப்பட்டது தான், பொண்ணையும் பொருளையும் நம்ம சேர்த்து வைக்க வேணாம், இறை வழியில் செலவு பண்ணுவோம், அல்லாஹ்வுக்காக தர்மம் பண்ணுவோம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடைமுறையாகவும் இருந்துச்சு. தபுக்கு போருக்காக புறப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பொருளாதார தேவை அதிகமாக இருந்துச்சு, நீண்ட தூர பயணம், அதிக ஒட்டகங்கள் தேவைப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருந்தாங்க, மீண்டும் 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 மீண்டும். இதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனி உஸ்மான் என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான், அவருடைய பாவங்கள், வரக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு ஒரு நன்மாராயம் கூறினாங்க. அதே போல் அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, வேறு என்ன உங்களுக்கு வீட்டில் இருக்குன்ட்டு, நீங்களும் அல்லாஹ்வும் இருக்கிறீங்க அது போதும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லைனாங்க. ஏன் அவங்க தனக்காக பொண்ணும் பொருளையும் சேர்த்து வைக்கல, அதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தலை. அதே போல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கக்கூடிய பாதியில் 100,000 ரூபா இருந்துச்சுன்னா 50,000 ரூபாய் 50%, 2 ரூபா 50 காசு கொடுக்கல, 50% கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழ்ந்தாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மிகப்பெரிய பணக்கார சகாபி, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது 1 ரூபா கூட கையில் இல்லாமல் வந்த சூழ்நிலையில் மதீனாவில் வந்து செல்வ வளம் குளித்து அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களும் அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் அந்தளவுக்கு வைப்பாங்க. இவ்வளவு பெரிய தியாகங்கள், ஒருத்தர்கிட்ட வெறும் பேர்ச்சம்பளங்கள் தான், சில பேர்ச்சம்பளம் தான் இருக்கும், அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு இருக்காது. அப்போ ஒவ்வொரு சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், சம்பாதிக்கக்கூடிய மாதா மாதம், அதாவது ஒரு தொகை நான் அவங்க கைக்கு வந்துருச்சுன்னு சொன்னால், அதை அப்போவே என்ன பண்ணுவாங்க, தேவைக்கு போக தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு வார தேவை, ஒரு 10 நாள் தேவைன்னு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, யார்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துடுவாங்க. மிகப்பெரிய தோப்புகள், துறவுகள், மிகப்பெரிய வருமானம் வரக்கூடியது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹுடைய பாதையில் செலவழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இங்கே தான் இந்த மூஆவியாவினுடைய காலத்தில் தான் இந்த பிரச்சனை வருது. இப்போ என்னென்னா, மூஆவியா தான் மன்னராக இருக்கிறாரு, இனி வந்து வரக்கூடியது அவங்களுடைய வாரிசுகள் அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் இப்படி தொடங்குது. இந்த லெக்கில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போது மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தான் சம்பாதிக்கணும், அதே நேரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போது, அதனுடைய ஒரு பலனாகத்தான் என்ன பண்ணுது, பிரதிபலனாகத்தான் இந்த வீடு கட்டி வாடகைக்கு விடப்படுகிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபிக்கு ஒரு வீடு தான் இருக்கும், அவங்களுக்கு 2 மனைவி இருந்தால் 2 மனைவிக்கு 2 வீடு இருக்கும். இது போக தேவைக்கு அதிகமாக இடம் இருந்தாலும் அந்த இடத்தை இலவசமாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இன்னொருத்தருக்கு உழுக கொடுத்துருவாங்க. அவங்க அதை உழுது பயிரிட்டு அதில் வரக்கூடிய விவசாயப் பொருட்களை சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு எப்போ இடம் தேவைப்படுதோ அப்போ திருப்பி வாங்கிக்குவாங்க. இதுதான் குத்தகைக்கு விடுவதாக இருந்தது. இலவசம் அப்படிங்கிற பேரில் இல்லாமல் எப்படி இருந்துச்சுன்னா, குத்தகைக்கு விடுறது, ஒரு இடத்த குத்தகைக்கு விட்டு அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய
வருமானத்தில் பாதி எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஒரு 25% கொடுத்துருங்க, எனக்கு 3/4 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அப்போ உள்ள மதீனாவில் உள்ளவங்க கேட்டு வாங்கிக்கிடுவாங்க. அதில் உழைத்து வேலை செஞ்சு வேர்வை சிந்தி அதில் வரக்கூடிய உழைப்பில் பாதியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதை கொடுப்பாங்க நிலத்தினுடைய உரிமையாளர்களுக்கு. இதை ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்த்துடுறாங்க. புகாரியில் 2330 ஹதீஸு. அம்ர் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூறுறாங்க, நான் தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் விளைச்சலில் ஒரு பகுதியை பெற்றுக்கொண்டு நிலத்தை குத்தகைக்கு விடுவதை நீங்கள் விட்டுவிட்டால் நன்றாயிருக்கும், ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலத்தை குத்தகைக்கு விட வேண்டாம் என்று மக்களை தடுத்தார்கள் என்று சிலர் எண்ணுகிறார்கள் என்றேன். இதை கேட்ட தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், அம்ரே, எனது நிலத்தை அவர்களுக்கு குத்தகைக்கு விடுவதால் அவர்களுக்கு நிலத்தை கொடுத்து நான் உதவுகிறேன், ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்யவில்லை, மாறாக உங்களில் ஒருவர் தன் நிலத்தை குத்தகைக்கு விட்டு அதிலிருந்து குறிப்பிட்ட குத்தகை தொகையை வாங்கி கொள்வதை விட தன் சகோதரனுக்கு இலவசமாக பயன்படுத்தி கொள்ளும்படி அதை கொடுத்து விடுவது சிறந்ததாகும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று மக்களில் பேரறிஞரான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ் முடியுது. இந்த ஹதீஸினுடைய விளக்கம் சொல்ல வேண்டியதில் தெளிவாக தெரியும். அதாவது அவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்குறாங்க, என்னென்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, அதாவது அதில் உள்ளது நீனே அதில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கன்ட்டு. இதை வந்து இன்னொரு சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தவறாக புரிஞ்சுக்கிட்டு, இந்த அமர் இப்னு தீனார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தாவூஸ் கிட்டே சொல்கிறாங்க, தாவூஸே இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யாதீங்க, குத்தகைக்கு விடுறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னு. அப்போ தான் சொல்கிறாங்க, நான் குத்தகைக்கு வந்து இடத்த கொடுத்துட்டு பகரமாக அதிலிருந்து நான் எந்த பொருளும் கேட்கலை, ஃப்ரீயாக கொடுத்துட்டேன், இலவசமாக கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதாவது நான் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நான் அவங்கள்ட்டேருந்து காசு கேட்கலை, மாறாக இந்த வீட்டை பயன்படுத்த நான் ஃப்ரீயாக கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ புரியுதா? அதாவது என்ன பண்ணுறாங்க, தன்னோட இடத்த கொடுத்துட்டு அதற்கு பகரமாக அவங்க பொருள் கேட்கலை, அதை பயன்படுத்திக்கிற சொல்லி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏன்னா இது அவங்கள்ட்ட மேலதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம வீடு கட்டி நம்மளுடைய மேலதிகமான இடத்துல நமக்கு தேவை போன மேலதிகமான இடத்துல ஒரு வீடை கட்டி தான் வாடகைக்கு விடுறோம். இதை இன்னும் ஒரு ஹதீஸ்லையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். புகாரியில் 2339, 2342, 2632 ஹதீஸு. எங்களுக்கு உதவியாக இருந்த ஒன்றை கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை விதித்தார்கள் என்று என் தந்தையின் சகோதரர் லுஹைர் அலி அவர்கள் கூறினார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே சரியானது என்று நான் கூறினேன். அதற்கு அவர் சொன்னார், ஒருமுறை என்னை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து நீங்கள் உங்கள் வயல்களை என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நீரோடைகளின் கரைகளின் ஓரமாக விளைபவற்றை எங்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்னும் நிபந்தனையின் பேரில் அல்லது சில வஸ்குகள் பேரிச்சம்பழங்களை அல்லது தொழில் நீக்கப்படாத கோதுமையை எங்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்னும் நிபந்தனையின் பேரில் அவற்றை குத்தகைக்கு விட்டு விடுகிறோம் என்று நான் பதிலளித்தேன். அதற்கு நபி அவர்கள், அவ்வாறு செய்யாதீர்கள், நீங்களே அவற்றில் வேளாண்மை செய்யுங்கள் அல்லது பிறருக்கு இலவசமாக கைவாறு பெறாமல் பயிரிட கொடுத்து விடுங்கள் அல்லது பயிரிடாமல் அப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். இதை கேட்ட நான், நாங்கள் செவியிற்றோம், கீழ்ப்படிந்தோம் என்று கூறினேன் அப்படின்னு இந்த ஹதீஸ் முடியுது. இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன, ஒருத்தர் கைமாறா அந்த இடத்தின்லேருந்து விளைச்சல்லேருந்து சில பசுக்குகள் கோதுமையோ பேரிச்சம்பழங்களோ எது விளையுதோ அதை பொறுத்து, அதே போல் இந்த நல்ல நீரோடைகள் படுது இல்லையா, ஏன்னா அவருடைய இடம் அவர் தான் கண்டிஷன் போடுறாரு, இந்த இடத்துல உள்ள விளைச்சலை எனக்கு கொடுத்துருங்கன்ட்டு. இதையும் தடை பண்ணுறாங்க, பகரமாக எனக்கு அதிலிருந்து சில பொருள்கள் லாபமாக கொடுங்க, இதையும் தடை பண்ணுறாங்க. அதுக்கு பகரமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே வேளாண்மை செஞ்சுருங்க உங்கள் இடமா, இல்லைன்னா பிறருக்கு இலவசமாக கொடுத்துருங்க, சகோதரருக்கு பயிரிட சொல்லி இலவசமாக கொடுத்துருங்க, அப்படி இல்லாட்டி பயிரிடாமலேயே விட்டுடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு இடம் இருக்குது, வீடு போக நம்மளுடைய தேவைக்கு போக என்ன பண்ணுது, நம்மக்கிட்ட இடம் இருக்குது. அப்போ அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும், ஒன்று சும்மா வச்சுருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்த யாருக்காவது நம்ம பயன்படுத்திக்கிற சொல்லி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளே ஒரு தொழிலை பண்ணி பிழைக்கணும், அதாவது விவசாயத்தை பண்ணி பிழைக்கணும். இன்றைக்கி தொழில் இந்த மூன்று விஷயங்களும் இல்லாமல் அதில் ஒரு வீடை கட்டி வாடகைக்கு விடுவது எவ்வாறு சரியானதாகும், அதன் மூலமாக எந்த உழைப்பும் இல்லாமல், அதாவது நான் சொல்கிறது உடல் உழைப்பு, இங்கே பணத்தை போட்டிருக்கிறோம், அது என்னுடைய பணம், நான் தானே அதில் 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி முதலீடு பண்ணியிருக்கேன், அப்போ அதுலேருந்து நான் மாதம் மாதம் ஒரு வாடகையை வாங்கினா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே என்னுடைய பணம், என்னுடைய பொருளாதாரம், இது என்னுடைய பணம், நான் சம்பாதித்தது அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, உகது மலை அளவு தங்கம் என்கிட்ட இருந்திருந்தாலும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்லுவாங்க,
அபுதர் உஹுத் மலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு நமக்கு ஏதோ வேலை கொடுக்க போகிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இருந்தாலும் காலையில் மூணு தினாரு என்கிட்ட மிச்சத்தை தவிர, மூணு தினாரு இருக்கிறது தவிர வேறு எதையுமே நான் விரும்பலை அப்படின்ட்டுவாங்க. அவ்வளோவே நான் கொடுத்துருமே அல்லாவுடைய பாதையிலன்னு சொல்லுவாங்க. இந்த தியாகம் எங்கே போச்சு? இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட மேலதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீடை கட்டுறோம், 25 லட்சரூபா முதல்ல போட்டு கட்டுறோம். அந்த 25 லட்சரூபா நம்மக்கிட்ட கை இருப்பு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. ஆனால் சகாபாக்கள் காலத்தில் அந்த 25 லட்சரூபா இருந்திருந்தால் அது எங்கே போயிருக்கும்னா இறைவழியில் போயிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுது, நம் வழியில் போகுது. எதுக்குன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு 25 லட்சரூபா 30 லட்சரூபாய்க்கு ஒரு வீடை கட்டி அதுலேருந்து மாத வாடகையாக 10,000 வசூல் பண்ணப்படுது, ஒரு 5,000 வசூல் பண்ணப்படுது. சில குறிப்பிட்ட வருடங்களில் அந்த 25 லட்சரூபாயை நம்ம வாடகையின் மூலமாக சம்பாதித்து விட்டோம்னா மீதி சம்பாதிக்கக்கூடியதெல்லாம் இப்போ ஹலாலா? 25 லட்சரூபா முதலீடு போட்டிருக்கோம், அதை ஒருத்தர்கிட்ட வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம், அவர் அந்த 25 லட்சரூபாயும் வாடகையாகவே கொடுத்து கழிச்சிட்டாரு. இப்போ மேலதிகமாக அவர் கொடுக்குறத வாடகை கொடுக்குறாரு, 26 லட்சரூபாய்க்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சுன்னா. ஏன்னா 50 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, சொந்தமாக வீடு வாங்க முடியாமல். காரணம் என்னென்னா வாடகைங்கிற பேரில் ஒரு தொகை அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது, சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாடகை கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ அந்த இடத்த பயன்படுத்தி சம்பாரித்தா கூட ஒரு வகையில் நியாயம், அதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணாங்க. அதை விட்டு அந்த இடத்துல குடியிருக்கிறதுக்காக நாம் பணம் வாங்குறது மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி மேலதிகமாக அந்த 25 லட்சரூபாய்க்கு மேலே ஒருத்தர் இன்னும் வாடகையாக கொடுத்துக்கிட்டு இருந்தார்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாடகைக்கு விட்டவங்க வட்டி வாங்குறாங்க அப்படிங்கிற மீனிங்கில் தான் இன்றைக்கி இந்த ஆலிம்கள், நவீன ஆலிம்கள் என்ன சொல்லணும், விளக்கம் சொல்லணும். ஆனால் இந்த நவீன ஆலிம்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தவறான விளக்கம் கொடுக்குறாங்க. வாடகை வாங்குவதை நியாயப்படுத்தியும் அதுக்கு பகரமாக ஒரு தொகையை ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த வீடை வந்து ஒத்திக்கு வாங்கிட்டு சில காலங்கள் பயன்படுத்திட்டு மீண்டும் அவர்களுடைய வீடை அதே கண்டிஷனில் நம்ம ஒப்படைக்கணும் தங்கி இருக்கிறவங்க. எப்படின்னா நான் ஒத்திக்கு வீட்டில் இருக்கலை, இவன் ஒத்திக்கு வீட்டில் இருக்கிறான், அதனால் இவன் வந்து என்ன பண்ணுறான் இன்னைக்கு அதை நியாயப்படுத்தி பேசுகிறான்னு நினச்சிட வேண்டாம். அல்லாஹ் அறிந்தவன். இந்த ஒத்திக்கி அப்படிங்கிறத வந்து இந்த ஹதீஸில் அப்படியே பொருத்தி பாருங்கள். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வாடகையை தடை பண்ணியிருக்கிறாங்களோ, அதாவது வாடகைக்கு நிகரான பணம் வாங்குவதை தடை பண்ணியிருக்கிறாங்களோ, ஒவ்வொரு விளைச்சல்களிலிருந்தும் லாபம் பெறுவதை தடை பண்ணியிருக்கிறாங்களோ, அதே போல் இங்கே இதை ஒத்திக்கு அப்படிங்கிற வகையில் பொருத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு பொருந்ததுன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்த என்ன பண்ணணும், மூணு விதத்தில் தான் ஒருவர் பயன்படுத்த முடியும் தேவைக்கு அதிகமான இடத்தை. ஒன்று, அவரே அதில் பயிரிட்டு விவசாயம் பண்ணி அவரே ஒரு அதில் ஒரு தொழில் செஞ்சு அவரே அதில் பிழைச்சிக்கிறணும். ரெண்டாவது என்னென்னா அதை யாருக்காவது இலவசமாக கொடுத்துடணும். மூணாவது என்னென்னா இது ரெண்டுமே இல்லாட்டியும் சும்மா வச்சுருக்கணும். இப்போ சும்மா வச்சுருக்க ஒருத்தர் விரும்பலைன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால், அதில் தன்னுடைய மேலதிகமான பணத்தில் தானே ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க, யாருமே வந்து தன்னுடைய தேவைக்கு கடன் வாங்கி வீடு கட்டி அப்படி போகிறாங்கன்னா அது வட்டியில் போயிடும். கடன் வாங்கி வீடு கட்டி அந்தளவுக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி கடன் வாங்கி வீடு கட்டி அதிலேருந்து சம்பாதிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா சும்மா இருந்து சம்பாதிக்கிறது, இது உடல் உழைப்பு சம்பந்தமாகத்தான் இஸ்லாம் பேசும். சும்மா இருந்து சம்பாதிக்கிறதுக்கு எந்த விதமான அனுமதியும் இஸ்லாத்தில் கிடையாது. அப்போ இங்கே உடல் உழைப்பும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம இங்கே ஒத்திக்கு பயன்படுத்துவோம். ஒத்திக்கு இந்த ஹதீஸை பொருத்தி பார்ப்போம். என்ன பண்ணணும், ஒருத்தர்கிட்ட இடம் இருக்குதுன்னா இப்போ அந்த இடத்த அவர் இலவசமாக கொடுக்கணும். சரியா? இப்போ இந்த காலத்தில் அந்த காலத்தில் உள்ள சஹாபாக்கள்கிட்ட உள்ள ஒற்றுமைகள் அடிப்படையில் இலவசமாக கொடுப்பது என்பது மதீனாவாசிகளை பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்போ எல்லாருமே இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய கேரக்டர்ஸும் இங்கே தெரிஞ்சிருக்கும், இவர் எப்படிப்பட்டவர், வாங்கினா அந்த இடத்த திரும்ப ஒப்படைப்பாரான்ட்டு. இந்த காலத்தில் ஒரு டவுன் எடுத்துக்கிட்டோம்னா பல ஊர் மக்கள் வந்து அங்கே குடியிருக்கிறாங்க, யாரை பற்றியும் யாருக்கும் தெரியாது. அதுக்கு அரசாங்கமே சில நிபந்தனைகளும் விதிச்சிருக்குது, ஐடென்டி கார்டு, ஐடி கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ அவருக்குன்னு ஒரு அடையாளம். இப்போ இந்த அடையாளத்தின் அடிப்படையில் அவர்கிட்ட இருந்து ஒரு தொகையை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த நம்ம இலவசமாக கொடுக்குறது. இப்போ ஒரு வீடை கட்டி வச்சுருக்கோம், நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா உள்ள பணத்தில் தானே வீடு கட்டி வச்சுருக்கோம். இன்னும் அப்போ என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ரா உள்ள பணத்தில் தான் வீடு கட்டி வச்சுருக்கோம். அப்போ அந்த வீடை நாம் கொடுக்கும்போது அவர்கிட்டருந்து ஒரு வகையான அமௌண்ட்டு, ஒரு 2 லட்சரூபாயை வாங்கிக்கிட்டு அந்த வீடை கொடுத்துட்டோம்னா 2 வருஷம் 4 வருஷம் அவர் பயன்படுத்திட்டு மீண்டும் அதை பெயிண்ட் அடித்து என்ன பண்ணுவார், அந்த வீடை நமக்கு திரும்ப ஒப்படைப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், இதற்கு பகரமாக அவர்கிட்ட என்ன பொருள் நாம் வாங்கியிருந்தோமோ, இங்கே தான் இந்த அடைமான முறம், என்ன பொருள் நாம் வாங்கியிருந்தோமோ அந்த அடைமான பொருளை அவங்கள்ட்ட திரும்ப ஒப்படைக்கிறோம். அப்போ இன்றைக்கி வாங்கக்கூடிய ஒத்தி அப்படிங்கிறது அடைமானத்தில் வரும். அதே போல் குத்தகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணாங்கல்ல குத்தகைக்கு விடாதீங்கன்ட்டு, குத்தகைக்கு விடாதீங்கன்னா ஒவ்வொரு விளைச்சலேருந்து லாபம் கேட்காதீங்கன்னு அர்த்தம். இங்கே ஒவ்வொரு மாதமும் லாபம் கேட்குறாங்க, இடத்த கொடுத்துட்டு வீட்டை கொடுத்துட்டு.
ஆனால் ஒரு காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் சத்திரம் அப்படின்னு ஒன்று கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த சத்திரத்தில் யார் வேணாலும் வந்து தங்கிக்கிடலாம், சாப்பாடும் ஃப்ரீயாக கிடைக்கும், அதே நேரத்தில் அவங்க ஒரு வேலையை பார்த்து சம்பாரித்து வச்சுக்கலாம். இது உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துலேயும் நடக்கும். ஒரு பெண்மணி வந்து ஒரு கல்லை போட்டு காய்ச்சிட்டு இருப்பாங்கல்ல, இதுக்கு உமர் தான் பொறுப்புன்ட்டு. ஏமா நீ இந்த உலகில் இருக்கிறது உமருக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னா, இது உமர் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும், அவருடைய எல்லைக்குட்பட்ட பகுதி தானுங்கன்னு உமர் போய்த்து எடுத்துக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பார். பொருளாதாரத்தை காசு கேட்கல, பகரமாக விற்கலை. அவங்க என்ன பண்ணாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இதுவும் என்னுடைய கடமையில் இருக்குன்னாங்க. அப்போ இது மாதிரி ஒரு ஊருக்கு பிழைக்க வர்றவங்களுக்கு அங்கே அடைக்கலம் கொடுப்பது ஒரு முகமையினுடைய கடமை. அவனுக்கு வேலை செஞ்சு அவன் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடியது ஒரு முகமீனுக்கு நன்மை செய்யக்கூடிய, நன்மை தரக்கூடிய காரியம். மறுமையில் அல்லாஹ் அதற்கு பகரமாக இரட்டிப்பான கூலிகளை வழங்கக்கூடிய காரியங்களை இன்றைக்கி வியாபாரமாக்கி பத்து வீடை கட்டிட்டு 10 வீட்டிலிருந்து 50,000 ரூபா எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் வெறும் பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி உள்ளவங்க செய்கிறாங்க. இதை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக நவீன ஆலிம்கள் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க 4 வீடை கட்டி வாடகைக்கு விடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது எங்கே இருந்து வந்ததுன்னா, மூவாவியாவினுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அன்று முதல் இன்று வரை இது தொடரக்கூடியதாக மாறி இன்றைக்கி இது ஒரு வியாபார பொருளாகிருச்சு. அப்போ அவர் தனியாக வேலை பார்க்குறாரு, சம்பாதிக்கிறாரு, அது மூலமாக அவருக்கு காசு வருது. எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாமல் 10 வீடு மூலமாக 5,000 போட்டோம்னா 50,000 ரூபா வருது. இப்போ அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஏன், அவருடைய பொருளாதாரம் இது. இப்போ அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதாமா, அவர் போட்டு பொருளாதாரத்தை போட்டு பொருளாதாரம் எடுக்கிறாராமா. இனி அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த 10 வீடுக்கும் 50 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காருன்னா, அந்த 50 லட்சம் ரூபாயும் அவர் என்ன பண்ணணுமா, அவருடைய காசான். தப்லீக் ஜமாத்தில் சொல்லுவாங்க, இந்த பாக்கெட்டில் ஒரு பேனாக இருக்கும், நம்மளை முத முத கூட்டிகிட்டு போய் உள்ளே பார வைப்பாங்க, இந்த பேனை யார் விட்டும்பாங்க, நான் ஏன் விட்டு தான் அப்படிமோ, இல்லை இல்லை இது அல்லாஹ் விட்டு அல்லாஹ் கொடுத்தது, இந்த தொப்பி யார் விட்டு அது என்ன விட்டுமோ, இல்லை இல்லை இது அல்லாஹ் கொடுத்தது அப்படிம்பாங்க, இந்த தசுவமணி எதை யார் விட்டு அப்படிம்பாங்க, அப்புறம் நம்ம சொல்லுவோம் இது அல்லாஹ் கொடுத்ததுன்னு. அதுதான் இப்படித்தான், நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய எதுவுமே நம்மளுடையது அல்ல, அது அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருட்கொடை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அருட்கொடையை நாம் என்ன பண்ணணும், மக்களுக்கு செஞ்சோம்னா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நமக்கு அதை இரட்டிப்பாக்கி தர்றதா சொல்கிறான். அதாவது யார் பிறர் மனிதரிடத்திற்கு இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். இதுதானே விஷயம், இதுதானே குர்ஆன் வசனம், இதுதானே வாழ்க்கை. அப்போ இங்கே இரக்கமே இல்லையே, ஈவுதி இரக்கம் இல்லாத வாடகை பறிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் கையில் இருக்கிற காசை வந்து கொடுத்துட்டு, தொழிலுக்காக வச்சுருக்கக்கூடிய காசை கொடுத்துட்டு, அதற்கு பகரமாக அந்த வீட்டில் தங்கியிருந்து ஒரு வேலையை பார்த்து சம்பாரிச்சுட்டு திரும்ப போகும்போது நம்ம கொடுத்த காசை வாங்கிட்டு போகிறத ஹராமாக்கியும், மாதம் மாதம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலேருந்து அந்த இடத்த பயன்படுத்தி சம்பாதிக்கிறது, அதையும் புரிஞ்சுக்கணும். குத்தகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த குத்தகை வந்து என்னென்னா, அந்த இடத்த பயன்படுத்தி சம்பாதிக்கிறதுல லாபம் கேட்காதீங்கன்னாங்க. இங்கே இடத்த பயன்படுத்தி சம்பாதிக்கல, இடத்த பயன்படுத்தி தங்கியிருக்கிறோம், தூங்குகிறோம் இந்த அல்லாஹ்வுடைய உலகத்தில், இந்த அல்லாஹ்வுடைய பூமியில் தலை வச்சு படுக்கிறோம். அதுக்கு வெயில் படாமல் பகலில் பாதுகாப்புக்கும், இரவில் மழை படாமல் பாதுகாப்புக்கும் அந்த வீடு. இதை கட்டி ஃப்ரீயாக விடுறதுக்கு எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் தயாராக இருக்கும் சூழ்நிலையிலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வட்டிக்கு நீங்கள் வாடகையாக வாங்கிக்கிங்க, நீங்கள் ஏன் ஃப்ரீயாக விடுறீங்க, அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா நீங்கள் முட்டால் லூஸு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த நவீன ஆலிம்கள் பயான் செய்கிறாங்க. வேணா அந்த சுலைமான் அப்படிங்கிறவர் வந்து டிஎன்டிஜியை சேர்ந்த சுலைமான் பேசுகிறாரு, அதை வேணா கேளுங்க, அவர் லூஸு தான் அப்படிலாம் விடுவான், ஃப்ரீயாக கொடுப்பான் அப்படிங்கிறாரு. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலவசமாக கொடுக்க சொன்னாங்க. ஒரு வீட்டை நீங்கள் வந்து 2 லட்சம் ரூபாலாம் கொடுக்கலை, ஓசிக்கு தருவாரா, யாராவது தருவாரா, வாடகையும் தரமாட்டேன், மொத்தமாக ரூபாயும் நான் தரமாட்டேன், 3 லட்சம் ரூபாயும் தரமாட்டேன், இப்படின்னு நீங்க சொல்லி ஒரு வீட்டை ஒரு ஆள் ஓசி தருவாரா, எவன் தருவான். அப்ப இங்க ஒருத்தர் வந்து இப்ப நிறைய பணம் வச்சிருக்காரு, அவருடைய தேவைக்கு போக அவர்கிட்ட பொருளாதாரம் நிறைய இருக்குது, ஒரு இடம் இருக்குது, சரி இந்த இடத்த கொடுத்துட்டு ஒருத்தர் பயன்படுத்த சொல்லலாம், வெளி உள்ள இருந்து வரவங்க ஒரு கொட்டாயில போட்டுக்கிட்டாவது நீங்க இருங்க, ஒரு சின்ன வீடா கட்டிக்கு நீங்க இருங்க, போகும்போது அந்த வீடுக்கு எவ்வளவு மதிப்போ அந்த காசை வேணா நான் தர்றேன்னு சொல்லலாம். இல்ல ஒரு வீடை கட்டி கொடுத்து இதுல நீங்க தங்கிக்கோங்க, நீங்கள் பிழைக்கிற வரையும் தங்கிக்கோங்க, என்னால் நீங்கள் பிழைச்சிங்கன்னா ஒரு உங்களை நான் வாழ வச்சேன்னா அல்லாஹ் நான் என்ன வாழ வைப்பான். அதாவது யார் ஒருவரை வாழ வைக்கிறாரோ அவர்களை அல்லாஹ் வாழ வைக்கிறான், இதான விஷயம். அப்போ அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் இரட்டிப்பு என்ன, 4 மடங்கு 10 மடங்கு கூலியை தர ரெடியாக இருக்கானே. அப்போ ஒருத்தரை வாழ வை, ஒரு உயிரை வாழ வைத்தவர் ஒரு சமுதாயத்தை வாழ வைத்தவர் போலாவார் அப்படிங்கிற இதெல்லாம் எங்கே போச்சு இப்போ. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் அந்த மாதிரி இருந்தானா அவன் லூஸு போய், இவன் லூஸாக தான் இருப்பான், அவனை லூசு போயம் தானே சொல்லுவோம் நம்ம, யாரா இன்றைக்கி ஒரு வீடை கட்டி நம்மக்கிட்ட ஃப்ரீயாக கொடுக்குறான்ட்டு. அவன் லூஸா, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், தங்கள்கிட்ட நிறுத்திக்கிறாதீங்க, பொருளாதாரத்தை அள்ளி அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கங்கும்போது லூஸுன்னு சொன்னாங்க.
இவர் ஒரு பைத்தியக்காரராக இருப்பாரோ, இவருடைய பேச்செல்லாம் பிதற்றலாக இருக்குதே அப்படின்னாங்க. அப்போ இன்னைக்கு என்ன பண்றீங்க நீங்க, அந்த மாதிரி தியாகம் பண்றவங்களை லூசாகவும் பைத்தியக்காரனாகவும் சித்தரிக்கக்கூடிய ஆலிம்கள் தான் இன்றைக்கி வளர்ந்துருக்குறாங்க. அதனால் இந்த ஹதீஸுகளை நாம் பொருத்தி பார்த்தோம்னு சொன்னால், நீங்களே எடுத்து பாருங்கள், புகாரியில் குத்தகைக்கு விடுவது அப்படின்னு சொல்லிங்கிற தலைப்பிலேயே இந்த ஹதீஸுகள் நிறையா இருக்கும். இன்னும் நிறையா ஹதீஸுகள் இருக்குது, அது குத்தகையை தடை செஞ்சதை பற்றியே பேசிட்டு வரோம். குத்தகை தான் இன்றைய காலத்தில் வாடகையாக மாறி இருக்கிறது. மாறாக ஒத்தி என்பது சரியான ஒன்றாகத்தான் இருக்கும். இன்னொரு ஒத்தியை பற்றி நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். அது எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு ஒரு வீடை ஒத்திக்கு வாங்குகிறோம். இப்போ அவர் வீடு கட்டியிருக்கிறாரு, ஒரு பெரிய பொருளாதாரம் போட்டிருக்காரு, நம்ம 2 லட்சம் ரூபாயும் வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ அவருடைய வீடை நம்ம வட்டியாக பயன்படுத்தணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் மாறாக அதிலிருந்து அவர் நன்மையை எதிர்பார்த்து கொடுத்தாருனா, இப்போ நம்ம மல்லு கட்டி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி வாங்குறது தான் இங்கே வட்டி. இந்தப்பா என் வீடை நீ பயன்படுத்தணும்னா எனக்கு நீ 2000 ரூபா கொடுத்துடணும் அப்படிங்கிறது சரியா? இந்தப்பா நீ உன்னால் முடிஞ்சதை கொடு, இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது சரியா? இல்லை நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் அல்லாஹுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, நீங்கள் எனக்கு எதுவுமே தர வேணாம், மாறாக எனக்காக துவா செய்யுங்க, அல்லாஹ்கிட்ட மென்மேலும் எனக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் கிடைக்கணும், அவனுடைய முகத்தை கிடைக்கிற பாக்கியம் கிடைக்கணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது சரியா? நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இங்கே இந்த அடிப்படையில் இல்லாமல், அது என்னுடைய வீடு, நான் போட்ட பொருளாதாரம், நான் சம்பாரிச்சிட்டேன், அதனால இப்போ நீ ஒத்திக்கு கேட்டேன்னா திரும்ப அந்த காசை வாங்கிட்டு போயிரு, இவ்வளோ நாள் நீ என் வீட்டை வட்டியாக பயன்படுத்திட்ட, இப்படி சொல்லக்கூடியவர் ஒரு முஹ்மீனாக இருப்பாரா? ஒரு இடத்தை கொடுத்துட்டு மாறாக அதை இலவசமாக பயன்படுத்தட்டும்னு நன்மை எதிர்பார்க்கக்கூடியவர் தான் ஒரு முஹ்மீனாக இருப்பார். எவ்வளிய அதில் இருந்து அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடியவன் ஒரு முஹ்மீனாகவே இருக்க முடியாது. இங்கே முஹ்மீன்கிற அந்தஸ்தே அடிபட்டு போயிடும். ஸோ தவறான விளக்கத்தை பயன்படுத்தி இன்றைக்கி மிகப்பெரிய பொருளாதாரத்தை போட்டு பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டி அதன் மூலமாக மிகப்பெரிய தொகையை என்ன பண்ணுறாங்க, அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திய தொகையிலிருந்து வாடகையாக வாங்கிக்கிட்டு காலத்துக்கும் அவனுடைய முன்னேற்றம் இங்கே தடை செய்யப்படுது. வாடகை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த குத்தகையை ஒத்தி இருக்கிறது என்றும், அதே போல் ஒத்தி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த அடைமானத்தை ஒத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் தான் நாம் இங்கே தெளிவாக சொல்லிக்கிட்டுருக்கிறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடைமானம் வைத்த நிலையில தான் இறந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புகாரியில் 2511 ஹதீஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடைமானம் வைக்கப்பட்ட பிராணியை அதற்காகவும் பராமரிப்பு செலவுக்கு பிரதியாக வாகனமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு பொருளை அடைமானம் வச்சுட்டாரு, அது ஒரு பிராணி வாகனம், ஒரு கார். இன்னைக்கு ஒரு காரை வாடகைக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த காரை நம்ம அப்படியே வச்சோம்னா என்ன பண்ணிடுவோம், அது மச்சு கொட்டி போயிடும் கொஞ்ச நாளில். அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கிறலாம். அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணலாம்னா, அதே கண்டிஷனில் அந்த காரை வச்சுருந்துட்டு அவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஏன்னா அதை பயன்படுத்துறதுனாலே நமக்கு என்ன பண்ணும், அந்த கார் மூலமாகவும் நமக்கு பயன். அவருடைய காரும் என்ன பண்ணும், ரன்னிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கும், மாறாக வாங்கி அப்படியே தூக்கி வைக்க சொல்கிறாங்க இவங்க. நீங்கள் பயன்படுத்தாதீங்க, அப்படியே தூக்கி வச்சுருங்க, உயிருள்ள பொருள்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே உயிருள்ள பொருளை பற்றி தானே பேசியிருக்காங்க. அன்னைக்கு வாகனங்கிறது அது மாடு, ஒட்டகம், அன்னைக்கு ஒட்டகம் வந்து வாகனம், இன்னைக்கு வாகனங்கிறது காரு தானே. அப்போ அந்த காரை தூக்கி அப்படியே வாங்கி வச்சுப்பிட்டு அவங்கள்ட்ட காரு மச்சு கொட்டி இத்து போனதுக்கப்புறம் திரும்ப எடுத்து கொடுக்கணுமா? மாறாக அதை பராமரிக்கணும், அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி நம்மளும் நம்மளுக்கும் பயன். இப்போ நம்ம கிட்ட வாங்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலம் அவரும் அதை பயன்படுறாரு. ஸோ இருவரும் பயன்படுறாங்க. இதுதான் அடைமானம், இதுதான் இன்னைக்கு ஒத்தி. மாறாக அந்த ஒத்திக்கு பணத்தை வாங்கி வாங்கினவர் வட்டிக்கு விடுறாரு அப்படிங்கும்போது தான் இங்கே பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்க, வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாரு, நம்ம அந்த வட்டிக்கு விடுறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். அவர் நஃப்ஸுக்கு, ஒவ்வொரு ஆத்மாவும் அந்தந்த நஃப்ஸுக்கு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். அதனால் ஒன்றைக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் அவர் வந்து அதை ஹலாலாக்கிக்கிட்டு இருக்கார், வட்டியை நமக்கு ஹராமும், அதுக்காக நாம் அவர்கிட்டருந்து ஒரு தொகையை கொடுத்துட்டு தான் நம்ம அதை வாங்குகிறோம். அன்னைக்கு பொருளாக கொடுக்கப்பட்டது, அது வைக்கக்கூடிய பொருள், அது கெடாத பொருளாக இருந்தால் தான் அப்படியே வைக்க முடியும். மாறாக கெட்டு போடக்கூடிய பொருளை, ஒரு செல்ஃபோனாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண முடியும், அதை வாங்கி சிம் கார்டை போட்டு பயன்படுத்தினா தான் பயன். அதை அப்படியே வச்சுருந்தா கொஞ்ச நாளில் பேட்டரி ஊப்பி கெட்டு போயிடும், இல்லை மறுபடியும் ஒரு சிம்மு போட்டால் வேலை செய்யாது, இல்லாட்டி நியூ வெர்ஷன் வந்துடும், நியூ வெர்ஷன் வந்துடும், அந்த மொபைலை தூக்கி தான் போடணும் ஒரு 6 வருஷம் கழித்து. என்ன ஃபத்வா கொடுக்குறாங்கன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ என்னென்னா, இங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தணும், அவர் நம்மளுடைய பொருளாதாரத்தை வாங்கி பயன்படுத்தணும், இதுதான் நடந்துச்சு. அதே போல் புகாரியில் 2512 ஹதீஸு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடைமானம் வைக்கப்பட்ட பிராணிக்கு ஆகும் செலவுக்கு பிரதியாக அதன் முதுகில் என்ன சொல்கிறாங்க, பயணம் செய்யலாம். அதாவது அந்த பிராணியை பயன்படுத்தி, ஏன்னா அது ஒட்டகமாக இருந்துச்சுன்னா அது வந்து எதுக்கு பயன்படுத்தப்படும், வாகனமாக பயன்படுத்தப்படும். பால் கொடுக்கும் பிராணி மாடு ஆடாக இருந்துச்சுன்னா அடகு வைக்கப்பட்டிருப்பின்
அதற்காகவும் பராமரிப்பு செலவுக்கு பிரதியாக அதன் பாலை அருந்தலாம். அப்போ அந்த நம்ம வச்சிருக்க போகிறோம், சும்மா வச்சுருக்க முடியாது, அதுக்கு சாப்பாடு போடணும், அதுக்கு செலவு இருக்குது. அப்போ அதுக்கு பகரமாக நம்ம அதிலிருந்து என்ன பண்ணிக்கிறலாம், பிரதிபலன் பெற்றுக்கிறலாம். அது கூடுதலாகவும் இருக்கலாம், குறைதலாகவும் இருக்கலாம். ஆனால் அவருடையதை அவருக்கு நம்ம ஒப்படைக்கணும். இதுதான் விஷயம். இதைத்தான் இங்கே வந்து இந்த ரெண்டு கதீஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி அடைமானம் தான் ஒத்தி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே போல் குத்தகை தான் இன்று வாடகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் தடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியும். என்னால் முடிந்த அளவு விளக்கியிருக்கிறேன். மேலும் சந்தேகங்களை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக நான் அதில் நேரம் ஒதுக்கி இன்னும் மேலதிகமான விளக்கங்களும் தர தயாராக இருக்கிறேன். மாறாக குத்தகை என்பது தான் இன்று வாடகையாக வளர்ந்திருக்கிறது. அது தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். ஒருவர் ஒரு ஊருக்கு பிழைக்க போனார்னா அங்கே அந்த மக்கள் என்ன பண்ணணும்னா, அந்த அல்லாஹுக்காக அவருக்கு ஒரு இருக்க இடத்தை கொடுத்து அவர் பிழைப்புக்கு ஊக்குவிக்கணுமே ஒழிய, அவர் நீ வேலை செஞ்சாலும் சரி, செய்யாட்டும் சரி, நீ வந்தாலும் சரி, வராட்டும் சரி, உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லாட்டும் சரி, எனக்கு ஒரு தொகையை நீ வாடகையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு நிர்பந்திச்சு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி 50 வீடுகள் 500 வீடுகள்லாம் கட்டி வாடகைக்கு விடக்கூடியவங்க, வருஷா மாதம் மாதம் லட்சக்கணக்கில் தேவையில்லாத வருமானங்கள் கொட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த பணத்தை வச்சுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் 2 கோடி ரூபாயில் வீடு, 5 கோடி ரூபாயில் வீடு, வெறும் அலங்காரம் டெக்கரேஷனுக்கு மட்டும் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்ட்டு டெக்கரேஷனுக்கு மட்டும் கட்டி 4 பேர் இருக்கக்கூடிய 400 பேர் தங்கக்கூடிய வீடை 4 பேருக்காக கட்டி தன்னுடைய பொருளாதாரம், நான் கஷ்டப்பட்டது என்னுடைய பொருளாதாரங்கிற எண்ணத்தில் சேமித்து வைக்கிறதுக்கு காரணம் இந்த நவீன ஆலயங்களினுடைய தவறான விளக்கங்களாகத்தான் இருக்குது. அதனால் இறுதியாக இதோடு நான் நிறைவு செய்கிறேன். முஸ்லீமில் 3123வது ஹதீஸு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தமது தேவை போக எஞ்சிய நிலத்தை வைத்திருப்பவர் அதில் தாமே பயிரிடட்டும், அல்லது தம் முஸ்லீம் சகோதரருக்கு பயிரிட கொடுத்து விடட்டும், அதை விற்க வேண்டாம். இங்கே விற்பது அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பகரமாக காசு வாங்குறது, மாதம் மாதம் வாங்குறதை குறிக்கும். இதே ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் இந்த 3123வது ஹதீஸில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தமது தேவைக்கு போக எஞ்சிய நிலத்தை வைத்திருப்பவர். அப்போ இங்கே தேவைக்கு போக எஞ்சிய நிலம், தேவைக்கு போக எஞ்சிய பொருளாதாரம், தேவைக்கு போக எஞ்சிய பொன் வெள்ளிகள், தேவைக்கு போக எஞ்சிய வாகனங்கள், எது இருந்தாலும் பிறர் தேவைக்காக கொடுத்து அல்லாஹுவிடம் அதனுடைய கூலியை எதிர்பார்க்கிறது தான் ஒரு முஃமினுடைய பண்பை ஒழிய, மாறாக மேலதிகமான பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து கொண்டு பல பல கோடி கணக்குகளில் வீடை கட்டுறதும், அதுக்குள்ள தேவையான எல்லா சொகுசுகளையும் ஏற்படுத்தி கொண்டு எந்தவித உழைப்பும் இல்லாமல் தின்னு தின்னு பண்ணி மாதிரி பெருத்து போகிறதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்களே ஒழிய, மாறாக தேவைக்கு போக மீதி உள்ளதை இலவசமாக தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மிடம் வரை இருந்தாலும் சரி செய்து கொண்டு இலவசமாக நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு பிழைப்பதற்காக வழிவகை செய்து கொடுத்து அதன் மூலமாக அல்லாஹ்விடம் நன்மையை பெறும் நன்மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக என்று கூறி இந்த சிறு உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.